இசையும் காமெடியில் இசை இருக்குப்பா, அதுலேயும் நிறைய இசை இருக்குங்கிறத நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது தொடர்ந்து மென்மேலும் வளரட்டும் அப்படின்னு நான் உங்ககிட்ட மீண்டும் கேட்டுக்கிறேன். இன்னும் நான் உங்ககிட்ட பெஸ்ட் எதிர்பார்க்குறேன் ப்ரோ, அதையும் சொல்லிடுறேன். நான் இதுலாம் இதாகலை, இது வந்து இந்த வீடியோ பதிவாக உங்ககிட்ட நான் பேசுகிறதா நினச்சிக்கிறேன். வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரேண்டம் வீடியோ. ரேண்டம் வீடியோங்கிறத விட எனக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் யூடியூப் சேனல்ஸ் இசைப்பேட்டை. இசைப்பேட்டையிலேருந்து வடிவேல் வாக்ஸ் 7.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் 2.0, வடிவேல் எஃபெக்ட்ஸ் 2.0, இசை எங்கே இருக்குது, இதுதான் வந்து டைட்டிலாக போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு வடிவேல் வாக்ஸ் எனக்கு ஒன் ஆஃப் த மை ஃபேவரட் இவங்க பண்ணதில். இந்த வீடியோ இப்போ ரிலீஸ் பண்ணி ஜஸ்ட் 1 hour பிஃபோர் தாச்சு. உங்களோட சேர்ந்து பார்த்துருவோம், நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நேராக வீடியோ பார்த்துருவோம். புட் ஆன் யுவர் ஹெட்ஃபோன்ஸ். பரவாயில்லைங்க. குழந்தைகிட்ட இருக்கும் உத்தர குழந்தை இருக்கும். எத்தனை எத்தனை பார்த்தாச்சு. வருது வருது வருது, ரத்தம் வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரிஞ்சிருச்சா? அம்மாய் இப்படி இசை பல பரிமாணங்கள் தெரியுது. சரி, அச்சோ பொது அறிவா? நோ, பட் வெயிட். இது வந்து இசையை பற்றி, இசையவே செஞ்சிட்டாங்களா இல்லை, இது வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு நான் எப்படின்னு நான் சொல்கிறது, எனக்கு சிரிப்பும் வருது ஒரு பக்கம். இசைன்னு அவங்க போட்டு எப்படி செய்கிறாங்க ப்ரோ, பட் சூப்பர் ப்ரோ. உங்களோட க்ரியேஷன்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸும் எனக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கச்சா பாதம் நான் பார்த்தேன். இது ஆனால் வடிவேல் வாக்ஸ் எப்பயுமே உங்களோட எவர் லாஸ்டிங் ஃபேவரட், உங்களோட பெஸ்ட்னே சொல்லலாம். பட் இது சூப்பர், எனக்கு பிடிச்சிருந்தது. இப்படியும் பார்க்கலாம் அந்த ஒரு சீனை அவரோட மொத்த படத்தோட இதுலேயும். எங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா 23-ஆம் புலிகேசியில் போய் பழைய சுந்தர புருஷனில் ஆரம்பித்து எல்லா பரிமாணங்கள்லேயும் அவர் வடிவேல் அவரோட இதையே அப்படி கொண்டுத்தது ஒரு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றும் இது இது இப்படி இங்கே தான் வரும் அப்படிங்கிறப்ப. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து வசீகரா விஜய் அவர் கூட பண்ண படத்தில் வந்துருந்தது, அது எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மேஷப் ஃபீலிங்கும் இருந்தது. பட் சூப்பர். எனக்கு வந்து இது இந்த மாதிரி இது கேட்குறதுக்கும் காமெடியிலையும், காமெடியில் இசை இருக்குப்பா, அதுலேயும் நிறைய இசை இருக்குங்கிறத நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது தொடர்ந்து மென்மேலும் வளரட்டும் அப்படின்னு நான் உங்ககிட்ட மீண்டும் கேட்டுக்கிறேன். இன்னும் நான் உங்ககிட்ட பெஸ்ட் எதிர்பார்க்குறேன் ப்ரோ, அதையும் சொல்லிடுறேன். நான் இதுலாம் இதாகலை, இது வந்து இந்த வீடியோ பதிவாக உங்ககிட்ட நான் பேசுகிறதா நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.